ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தனசேகர் பேசுகிறேன், வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, பஸ், அசோக் லைட்னன் பஸ் வந்து எப்படி இன்ஜின் ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்குறோம். சில பேர் ஒவ்வொரு விதமாக ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே பாதி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் ஸ்டைலில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள். முன்னாடி இருக்கிற பம்பர் கம்பர் எல்லாத்தையும் உருவி போட்டுட்டு சென்டர் அந்த ஸ்கிராஸ் பாரம் கழட்டி வெளியே எடுத்துட வேண்டியதான். வெளியே எடுத்துட்டு ஜாக், கியர் பாக்ஸ் ஜாக்கி வச்சு, அது ஒரு பலகை ஒன்று வச்சு, பெல்லோசிங் போல்டை கழட்டிட்டு அப்படியே உருவிட வேண்டியதான். சில பேர் உள்ளவே வந்து ஹெட்டுலேருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு கிராங்கேஸு, அதாவது வந்து ஆயில் சாம்பர் எல்லாம் கழட்டிட்டு எடுப்பாங்க, பஸ்ஸை வெளியில் தள்ளுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. எப்படி கியர் பாக்ஸ் ஜாக்கி வச்சு இழுத்துட்டு போயிட்டு எங்கே விருப்பமாக இருக்கோ அங்கே வச்சு க்ரைனில் கழட்டி எடுக்க வேண்டிதான். இது என்னன்னா, பேக் கம்ப்ரஸர் ஆகுது, ஓவர் ஹீட்டு பேக் கம்ப்ரஸர் ஆகுது. அதான் கழட்டி செக் பண்ண போகிறோம். என்னென்ன பார்ப்போம். கழட்டும் போது ஒன்றுன்னா வந்து கழட்டு எது உடஞ்சிருக்குன்னு முக்கியமாக பார்க்கணும். கழட்டுறது பெருசு இல்லை, கழட்டும் போது எது எது மாற்றலாம் அப்படி கவனமாக கழட்டி ஒவ்வொன்றா எடுக்கணும். மேலே ராக்கார் ஆம் கழட்டணும். ராக்கார் வந்து மாத்திர கண்டிஷனில் இருக்குது. இது 5 வருஷமாட்டம் ஓடிடுச்சு வண்டி. இது ஃபுல்லாக ஓவரால் பண்ண வேண்டிதான். எப்படி ஹெட்டு வந்து கைடு, வால்வு கைடு எல்லாம் அடிச்சிட வேண்டிதான். ப்ளைவில் அதையே போடலாம். கிளட்ச் செட்டு மட்டும் மாற்றிக்கலாம். ஓவரால் பண்ணும்போது எல்லா சீல்லாம் எல்லாம் 2 சீலும் புதுசாக போட்டு வேண்டிதான். பம்பு நாசல் காலிபிரேஷன் கொடுத்துட வேண்டிதான். ஓகே, டைமிங் எல்லாம் கழட்டி எடுத்தாச்சு. டைமிங் மாட்டும் போது உங்களுக்கு அக்யூரேட்டியாக உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படின்னு இருக்கு. மார்க் 2 எல்லாம் சுற்றி இருக்கு. மார்க் 1 இதில் வரும், மெயின் ஷாப்டில். கனெக்ட் ஆட் பேரிங் எல்லாம் செக் பண்ணி எது போயிருக்கோ எல்லாத்தையும் மாதிரி வந்து மார்க் பண்ணி கழட்டணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு யாருனா கழட்டினீங்கன்னா மார்க் பண்ணி கழட்டுங்க. பொசிஷன்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. பிஸ்டனு சைடில் ரிங்ஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கு. ஆயில் ரிங்லாம் தேஞ்சிருக்கு. எல்லாமே வந்து பேக் கம்ப்ரஸர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி எல்லாத்தையும் கழட்டி மிஷின் ஷாப் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு மிஷின் ஷாப்பில் செக் பண்ண வேண்டிதான். என்ன சைஸ் போடலாம் பேரிங் அப்படின்ட்டு அவங்க சொல்கிற வச்சு தான் வந்து நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம். என்னென்ன சைஸ் பேரிங் வேணும் அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி மிஷின் ஷாப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிட்டு கேஸ்கெட்டு எல்லாம் வச்சுக்க வேண்டிதான். மிஷின் ஷாப்பில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து விடுவாங்க.
கொடுத்தவருக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வாஷ் பண்ணி மாட்ட வேண்டியதான். ஆயில் பம்ப்பு ஓவரால் பண்ணும்போதே வாட்டர் பம்ப்பு ஏர் கம்ப்ரஸரு எல்லாம் புதுசாக போட்டு விட்டால் நல்லது. ஏன்னா மறுபடியும் வர மாதிரி நம்ம வச்சிக்கூடாது. ரொம்ப இங்கே வந்து நிறைய இது பாலைவனத்தில் தான் ஓடும் வண்டி. பாலைவனத்துக்கும் சிட்டிக்கும் ஓடும்போது என்ன வழியில் ஏதாவது ஆச்சுன்னா என்ன அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஊர் போல் உடனே மாட்ட முடியாது. அதனால் மேக்ஸிமம் எல்லாம் புதுசாக மாட்ட வேண்டிதான். இன்ஜின் ஓவரால் பண்ணும்போது வர எடுத்து மிஷின் ஷாப்புக்கு வச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். எல்லாம் பிடிச்சு போயிருக்கு, எப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள் பிஸ்டன்லாம். அதனால தான் பேக் கம்ப்ரஸர் ஆகிருக்கு. ஏன்னா அப்போ பிஸ்டன்லாம் தேஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஃபிட் பண்ணும்போது விரிவாக வீடியோ பதிவிடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக பம்பு எப்படி டைமிங் வைக்கிறது, வால்வ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோ. வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறது பற்றி போட்டு விட்றேன். ஏன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல நல்ல வீடியோ பதிவிடுறேன். உங்கள் சப்போர்ட் அவசியம். பாய் பாய்.